பன்னியுடைய இறைச்சியை தான் வந்து அல்லாஹ் வந்து ஹராம் சொல்லி சொல்கிறான். பன்னியுடைய இறைச்சியை தான் வந்து அல்லாஹ் வந்து ஹராம் சொல்கிறான். பன்னியுடைய கொழுப்பு சாப்பிடலாம் அப்படிங்கிற கருத்தையும் வந்து இவங்க பதிவு பண்ணுறாங்க. பன்னியுடைய கொழுப்பு சாப்பிடலாம்னு சொல்லி இவங்க அது காரணம் சொல்கிறாங்க. வந்து எல்லாம் பன்னியுடைய இறைச்சியும் தான் வந்து பயன்படுத்துகிறான், பன்னியுடைய வந்து கொழுப்பு பற்றி எல்லாம் அங்கே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குரானில் வந்து தடைகளை வந்து எல்லாம் என்ன சொல்கிறானோ அந்த தடையை மட்டும் தான் நம்ம எடுக்கணும், வந்து அந்த கொழுப்புங்கிறத வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு. இது கொழுப்பு வந்து எல்லாம் தடையில் கொண்டு வரல. மிக தெளிவாகவே பல நாடுகளில் பன்றி கொழுப்பு சுடப்பட்ட பன்றி கொழுப்பு சுடப்பட்ட உணவுகளிலும் மற்ற உணவுப் பொருட்களிலும் பயன்படுத்தப்படும். அவங்க வாழக்கூடிய அமெரிக்காவில் இன்றைக்குமே அதாவது பன்றியுடைய கொழுப்பு மாதிரி ஒரு உயர்தரமான உணவு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அமெரிக்கர்கள், ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்கள்லாம் அது இன்றைக்குமே இருக்குது. அப்போ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இவங்க வாதம் என்ன வைக்கிறாரு, பன்றியுடைய கொழுப்பை பற்றி எல்லாம் சொல்லலை, இறைச்சியை பற்றி மட்டும்தான் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. இந்த வாதம் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான வாதம், நீங்கள் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்யாதுன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வறுமை இல்லை, இப்போ வேறொரு காரணத்துக்கு கொலை செஞ்சுக்கலாமா? இப்படிதான் சட்டம் எடுக்க முடியும். உங்களுடைய கருத்து பிரகாரம் வறுமை எனக்கு இல்லைங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஆனால் நான் குழந்தைகளை கொலை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இது எப்படி வந்து ஹராமோ அதே மாதிரி ஹராமான ஃபத்துவாவை கொடுத்துருக்குறாங்க. சரி, பன்னியோட கொழுப்பு வந்து ஹராம்னு ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். அப்போ பன்னியை வந்து பிஸ்மில்லா சொல்லி தான் அறுக்க முடியும். பிஸ்மில்லா சொல்லி அறுத்தால் தான் உள்ளே இருக்கிறது ஹலாலாகும், இதுதான் சட்டம். அப்போ வந்து பன்னியை வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும் அந்த விஷயத்தை ஏன் பேசலை? பன்னியில் கொழுப்பு மட்டும்தான் இருக்கா? இவங்க சொல்கிறது பன்னியில் இறைச்சி மட்டும்தான் வந்து ஹராம் அப்படின்னா, பன்னியில் நுரையீரல் இருக்குது, பன்றியில் வந்து ஈரல் இருக்குது, பன்றியில் இதயம் இருக்குது, பன்றியில் மூளை இருக்குது, அது எல்லாத்தையும் சாப்பிடலாங்கிற கருத்தை சொல்ல வராங்களா? இன்னும் சொல்ல போனால் இதை ஆதரிக்கக்கூடிய சகோதரர் நம்ம கேட்குறோம், பன்றி இறைச்சி சாப்பிட்டவங்க எத்தனை பேர் நீங்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த கருத்து ஒரு நபின்னு ஒரு வாதிடுறாரு, ஒரு நபின்னு வாதிடக்கூடியவர் எவ்வளவு முட்டாள்தனமான குரானுக்கு முரண்பட்ட ஒரு ஃபத்துவாவை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஃபத்துவாவை உங்களில் யார் வந்து நிறைவேற்றி இருக்கிறீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த, குரான் மட்டும் போதுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த சகோதரர்கள் பன்னி கொழுப்பை சாப்பிட்டவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நடைமுறை உங்களுக்கு உள்ளம் சொல்லுது இது தப்பு, இந்த ஃபத்துவா தப்புன்னு உங்கள் உள்ளம் சொல்லுது, யாருமே நடைமுறைப்படுத்தலை. அந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தணும்னு தெரியல, அதை விட்டுருவோம். தமிழ்நாட்டை சேர்ந்த சவுல் நம்ம கேட்குறோம், இந்த ஆயத்தை வந்து இவர் சொல்கிற விளக்கம் சொல்கிறாருல்ல, பன்றியுடைய இறைச்சி மட்டும்தான் ஹராம், அதில் உள்ள மற்ற பாகங்கள் எல்லாம் வந்து ஹலால்னு சொல்லி சொல்கிறீங்களே, இதை நீங்கள் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துனீங்க? அப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்தாத ஒரு விஷயங்களை சட்டங்கிற பேரில் உங்களுடைய இமாம் சொல்லிட்டாங்கிறதுனால நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இது எந்த அளவுக்கு இறைமறுப்பில் கொண்டு போய் விடுத்து பாருங்கள். தூதருக்கு கட்டுப்பட மறுத்தீங்கன்னா இறை மறுப்பில் கொண்டு போய் நல்லா சொல்கிறான் ஆலயமுறான் சொல்லான் இல்லைங்க, இதுதான் நடக்குது. அப்போ வந்து பன்றியுடைய கொழுப்பு வந்து ஹலால் அப்படிங்கிறது அவர் வாழ்ந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் குழப்பத்தை உண்டு பண்ண உருவாக்குன சட்டம் இது. அப்போ இந்த சட்டத்தை யாருமே ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த முஸ்லீமோடைய அந்த உள்ளத்தில் அப்படி தான் படைச்சிருக்கிறான். அப்போ இதனால் முரண்பட்ட சட்டம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்கிறான்.